ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் ஒன்றாக். இந்த வீடியோவில் செப்டம்பர் 18 அன்னைக்கு ஆர்ஆர்வி குரூப் டீல எந்த மாதிரியான குவஸ்டின் வந்துச்சு, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி நேற்று மூணு ஷிஃப்ட்லேயுமே பொதுவாக ஒரு சில டாபிக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டாபிக் மீன்ஸ் அந்த அமைச்சர்கள், ஆளுநர்கள், வெளிநாட்டு பிரதமர்கள், பெரிய பெரிய நிறுவனத்தோட சிஇஓ, ஸோ அந்த மாதிரி க்வெஸ்சன் தான் கேட்டிருந்தாங்க நேற்றும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இந்த க்வெஸ்சன் ஃபுல்லாக நான் இங்கிலீஷில் இருக்குது, பட் நான் தமிழ்லேயே சொல்கிறேன். ஸோ தமிழில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மொதல் க்வெஸ்சன் பார்ப்போம். ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ்? ஃப்ரான்ஸோட ஜனாதிபதி யார்னா, இம்மானுவேல் மேக்ரான். ரெண்டாவது க்வெஸ்சன், பிரசாந்த் குமார் அப்படிங்கிறவர் எந்த பேங்கோட சிஇஓவாக இருக்கிறாரு, ஸ்டேட் பேங்கு. மூணாவது க்வெஸ்சன், குயிஸ் த சிஎம் ஆஃப் உத்தரகாண்ட், உத்தரகாண்டோட முதலமைச்சர் யார்னா, திரிவேந்திர சிங் ராவத். நாலாவது க்வெஸ்சன், ஹசன் ஏரி எந்த ஊரில் இருக்குது, ஹைதராபாத். அஞ்சாவது, நைனிடால் ஏரி எங்கே இருக்குதுன்னா, உத்தரகாண்ட். ஆறாவது, அமுல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட சிஓ யாருன்னா, ஆர்எஸ் சோதி. முரதாபாத் ஸ்மார்ட் சிட்டி எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு, முரதாபாத் அப்படிங்கிற ஒரு சிட்டி, ஒரு நகரம் வந்து எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ். எட்டாவது க்வெஸ்சன், டிம் சவுதி எந்த நாட்டை சேர்ந்தவர், நியூசிலாந்து, எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒன்பதாவது க்வெஸ்சன், குயிஸ் த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ போன மூணு ஷிஃப்ட்லேயுமே மினிஸ்டர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் மொதல் ஷிஃப்ட்லேயே மினிஸ்டர் பற்றி கேட்டிருக்காங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க, நிர்மலா சீதாராமன். ஸோ பேசிக்கான ஒரு கேபினெட் மினிஸ்டரை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஃபுல்லாக படிக்கலனாலும். அடுத்து பத்தாவது க்வெஸ்சன், உலகத்திலேயே ரொம்ப சின்ன பறவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீ ஹம்மிங் பேட் அப்படின் தான் அது பேர். வெறும் 57 mm தான் சைஸே இருக்கும், கியூபாவில் இருக்குது. பதினோராவது க்வெஸ்சன், பாரதியா திவாஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் தெரியல, ஆனால் வெப்சைட்டு வந்து சுஷ்மா வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்ட வெப்சைட்டு. பன்னெண்டாம் க்வெஸ்சன், மகளிர் தினம் என்றைக்கு என்றைக்குன்னா மார்ச் 8. 13, நேஷ்னல் வாக்காளர் தினம் வந்து ஜனவரி 25. அடுத்த க்வெஸ்சன், இந்தியாவோட ஹெல்த் மினிஸ்டர், சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னா, ஜெகத் பிரகாஷ் நட்டா. அடுத்து ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல், ஆஸ்திரேலியாவோட தலைநகரம். இந்த க்வெஸ்சன் நிறைய பேர் வந்து குழப்பமான ஒரு க்வெஸ்சன். எல்லாருக்குமே ஆஸ்திரேலியாவோட தலைநகர்னா நம்ம வந்து சிட்னி சொல்லுவோம், மெல்பர்ன் சொல்லுவோம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. போன இதில் கூட ஸ்ரீலங்காவோட தலைநகரம் கேட்டிருந்தாங்க, அது வந்து கொழும்புன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அது கொஞ்சம் ஆன்சரானால் வேறு மாதிரி மாற்றிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவோட தலைநகர் வந்து கேன்பராவாம். ஸோ கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது வந்து ஒவ்வொரு நிறைய தீவுகள் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தலைநகரமாக வச்சுருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் இப்போதைக்கு கேன்பரா, ஆஸ்திரேலியா சிட்டியோட தலைநகரம். ஸோ இந்த மாதிரி ஒரே கேள்விக்கு பல விதமான ஆன்சர் நம்ம மனசில் தோன்ற மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ட்விஸ்ட் பண்ணுற க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ உதாரணத்துக்கு மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கூட ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு. எல்லாருக்குமே மும்பை அப்படின்னு தான் தோணும், பட் அதுக்கு ஆன்சர் அகமதாபாத். ஸோ அந்த மாதிரி கூட குழப்பற மாதிரி க்வெஸ்சன் எல்லா சிட்லேயுமே வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து ஜார்க்கண்டோட முதலமைச்சர் யாருன்னா, ரகுபார் தாஸ். ரகுபார் தாஸ் தான் ஜார்க்கண்டோட முதலமைச்சர். சூப்பரான க்வெஸ்சன், சவுதி அரேபியாவிலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப வேகமான ஒரு ரயில் பேர் என்னென்னா, ஹெரா மெயின். ஸோ வெளிநாட்டிலேருந்து ட்ரெயினை பற்றி கேட்டிருக்காங்க, கடை வாங்கி வெளிநாட்டில் போய் நம்ம ட்ரெயினை பற்றி க்வெஸ்சன் எடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியா க்வெஸ்சன், இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் பற்றி கேட்கலாம். இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் நிறையா பார்த்தோம்னா, சதாப்தி எக்ஸ்பிரஸ் இருக்குது, கதிமான் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஆப்ஷன் என்ன வருமோ தெரில. ஸோ பார்த்துக்கோங்க, ஃபாரினில் கேட்டிருக்காங்க, அடுத்து இந்தியாவில் கேட்கலாம். ஹவு த டெப்த் ஆஃப் சி இஸ் மெஷர்டு, அதாவது கடலோட ஆழத்தை அளவிட பயன்படுறது வந்து ஃபேத்தோமீட்டர். இந்த மீட்டர்னு வர க்வெஸ்சன் கட்டாயம் வரும். ஸோ அந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. மார்ச் 22 அன்னைக்கு எந்த தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, உலக தண்ணீர் தினம். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். பலூனில் எந்த கேஸ் வந்து அது வந்து மேலே பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பலூன் மேலே பறக்கிறதுக்கு என்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஹீலியம். அடுத்து, ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான்? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சனுக்குன்னா நீங்கள் நிறைய பேர் தமிழில் கேட்குறாங்க, பட் இதுக்கும் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் என்ன சம்மந்தம், இதுக்குன்னா லாங்குவேஜே தேவையில்லை. ஸோ அப்படியும் தமிழில் தானே சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க தமிழில் கொடுங்க தமிழில் கொடுங்கன்னு. ஸோ தமிழில் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது எடிட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் இங்கிலீஷே கொடுத்துருக்கேன், தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படியே தமிழில் தான் வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னா, பாகிஸ்தானோட பிரதமர் யார், இம்ரான் கான். முன்னாள் கிரிக்கெட் வீரர் இம்ரான் கான் தான் பாகிஸ்தான் பிரதமராக இருக்கிறாரு.
ஸோ அந்த மாதிரி பிரதமர் கொஸ்டின்னு இந்த மாதிரி ஆளுங்க முதலமைச்சர் கொஸ்டின்னா பேசிக்காக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன நாட்டோட தலைநகர் எல்லாமே கேட்டாங்க. அடுத்து நாட்டோட நாணயம் இன்னும் கேட்காம இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த ஷிப்பில் நாட்டோட நாணயம் பற்றி கேட்கலாம். ஸோ இந்தியாவுக்கு ரூபாய், ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு டாலர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ அதே மாதிரி பேசிக்காக என்னென்ன நாடுனா நம்மளுக்கு தெரியுமோ, நிறைய நாடு இருக்குது, அத்தனை நாடு தேவையில்லை, பேசிக்காக தெரியுமா, அதான் அந்த நாட்டோட இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நாட்டோட தலைநகர் பிரதமர் அந்த குடியரசுத் தலைவர்னா கேட்டாங்க. ஸோ நாட்டோட நாணயம் மொழி அதை பற்றினா கேட்கல. ஸோ அதை வேணால் கேட்கலாம், அடுத்தடுத்த ஷிப்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ படிக்காதவங்க படித்து வச்சுக்கோங்க. நமஸ்தே சலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து ரைட்டர் யார், எடிட்டர் யாருன்னா தருண் விஜய். நமஸ்தே சலாம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையான ஒரு உறவு முறையை குறிக்கிறது. அதோட அதை அந்த அந்த நான் இதோட எடிட்டர் அந்த மேகசீனோட நமஸ்தே சலாம் அப்படிங்கிற ஒரு மேகசீனோட எடிட்டர் வந்து தருண் விஜய். இது வந்து இந்தியா இஸ்ரேல் உறவை பற்றி சொல்கிறது. அடுத்து பிரவாசி பாத்யா டே அப்படிங்கிறது ஜனவரி 9 அன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து விச் கண்ட்ரி ஹேஸ் வந்த U19 கிரிக்கெட் வேர்ல்டு கப், 19 வயசுக்குட்பட்ட கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப்பை அதிகமாக வாங்கின நாடு எதுனா இந்தியா தான், 4 டைம் வாங்கியிருக்கு. ஐரோப்பாவிலேயே ரொம்ப நீளமான நதி என்னது அப்படின்னா வால்கா ரிவர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லாமே வெளிநாட்டில் தான் கடன் வாங்கி கொஸ்டின் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெளிநாட்டிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம நாட்டுக்கு இறங்கி வருவாங்க. ஸோ நம்ம நாட்டிலையும் உள்ள நதிகளை பற்றி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஒன் கொஸ்டின் எனக்கு அப்படி தான் தோணுது, கொஞ்சம் கொஞ்சமாக டைம் போக போக வெளிநாட்டிலேருந்து இப்போ அப்படியே இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க. யோகா மொபைல் ஆப்பை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா யோகானா மோடிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மோடினா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அந்த யோகா பற்றி இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த யோஜனான்னு ஒரு நிறைய திட்டம் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த யோஜனா இந்த மாதிரி புதுசாக கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஆப்பு வெப்சைட்டு இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக இல்லைனாலும் பேசிக்காகட்டும் பார்த்துக்கோங்க, பேசிக்கில் இருந்தால் வருது. அடுத்து பீரியாடிக் டேபிள் அணு தனிம வரிசை அட்டவணைன்னு இருக்குல்ல, தனிம வரிசை அட்டவணையை ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ண யார் அப்படின்னா மெண்டலீஃப். அவர் வந்து அணு நிறையை அடிப்படையாக வந்து கிளாஸிஃபை பண்ணார். ரெண்டாவது பண்ணவர் வந்து அதாவது இப்போ இருக்கிற நவீன கால தனிம வரிசை அட்டவணையை வந்து கிளாஸிஃபை பண்ணது வந்து மோஸ்ட்லி இவர் வந்து அணு எடையை வச்சு அணு என்ன அடிப்படையாக வச்சு வகைப்படுத்தியிருக்காரு. ஸோ தனிம வரிசை அட்டவணையில் எப்பெல்லாமோ டூஸ் பண்ணி கேட்டுக்கிறாங்க, படிச்சுட்டே இருங்க, நல்லா படிச்சிருங்க. தனிம வரிசை அட்டவணை அதாவது தனிம வரிசை அட்டவணை உருவாக்கினவர் வந்து மெண்டலீஃப், அவர் வந்து அணு நிறைய அடிப்படையாக பண்ணார். இப்போது நவீன தனிம வரிசை அட்டவணை வந்து மோஸ்ட்லி அவர் வந்து அணு என்ன அடிப்படையாக வச்சு பண்ணுறாரு. அடுத்து 10 ரூபா 1000 ரூபா நாணயம் இருக்குல்ல, அதை வந்து யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா நம்மளோட கோவிந்த் பிரசிடென்ட் கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலனா நபகேலபார் திருவிழான்னு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த திருவிழாவில் வச்சு அந்த கோயிலில் வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தபேல ப்ரைஸ் இன் ரீபப்ளிக் டே, அதாவது ஸோ ரீபப்ளிக் டே குடியரசு தின அணிவகுப்பில் பரேடு நடக்கும்ல குடியரசு தினத்தில், அங்கே வந்து தபேல ப்ரைஸ் வந்து எந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா மகாராஷ்டிரா. விச் ஸ்டேட் வான் டாப் த லிஸ்ட் இன் ஹீலோ இந்தியா கேம்ஸ், ஹீலோ இந்தியா கேம்ஸில் அதிக மெடல் வாங்கின இது வந்து ஒரு மாநிலம், என்ன மாநிலம், ஹரியானா. ஸோ அடுத்த குவஷின், விச் கெமிக்கல் இஸ் த டிசீஸ் மினமாட்டா காஸ்ட், அதாவது மினமாட்டா அப்படிங்கிற ஒரு வந்து நோய் இருக்குது, அந்த நோய் வந்து எந்த கெமிக்கல் மூலமாக ஏற்படுது அப்படின்னா மெத்தில் மெர்க்குரி அப்படிங்கிற கெமிக்கல். ஸோ இதை வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில் நம்ம இதை பார்த்தோம்னா மினமாட்டா அப்படிங்கிறது ஜப்பானில் உள்ள ஒரு நகர், அந்த நகரத்தில் வந்து இந்த நோய் ஏற்பட்டிருக்கு. எதுக்குன்னா அங்கே இருக்கிற ஒரு ஃபேக்டரியில் மெத்தில் மெர்க்குரியை வந்து வேஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த நோய் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த நோய்க்கு வந்து மினமாட்டான்னு பேர் வந்திருக்கு. ஸோ அந்த மினமாட்டா நோய் வந்து மெத்தில் மெர்க்குரி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் மூலமாக ஏற்படுது. ஆர்கெச் ஃபேக்டர் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்கெச் ஃபேக்டர் மீன்ஸ் ஆர்கெச் காரணின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஆர்கெச் தாரணியை கண்டுபிடித்தவர் யாருன்னா வகுத்தவர் யாருன்னா லேண்ட்ஸ்டீனர். ஓகே, ஒயிட் ஃபைபர்ஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி, ஒயிட் ஃபைபர்ஸ் வந்து நம்ம பாடியில் எங்கே இருக்குன்னா மசில்ஸில் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது, ஆப்ஷனில் என்ன கொடுத்தாங்கன்னு தெரில. லாங்கஸ்ட் போன் இன் ஹியூமன் பாடி, அதாவது மனித உடல்லையே ஒரு நீளமான எலும்பு வந்து என்னதுன்னா தொடை எலும்பு, அதாவது ஃபெமூர், ஃபெமூர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் தொடை எலும்பு. வாட் டைப் ஆஃப் பிளான்ஸ் க்ரோவின் டிசர்ட், அதாவது பாலைவனத்தில் என்னென்ன தாவரங்களை வளரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செரோபைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செரோபைட்ஸுங்கிறது ஒரு வகை, அதுக்கு கீழே நிறைய தாவரங்கள் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுத்தாங்கன்னு தெரில.
ஒன்று ஹெச்பியோட இது கேட்டிருக்காங்க, ஒரு ஹார்ஸ் பவர் வந்து 746 வாட். பீரியாடிக் டேபிள் கேட்டிருக்காங்க, பீரியாடிக் டேபிளை கண்டுபிடிச்சது யார், அதாவது ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது யாருன்னா மெண்டலீஃப். இவர் வந்து அணு நிறை அடிப்படையில் வகைப்படுத்திருக்கிறாரு, அடுத்து வந்து அணு எண் அடிப்படையில் மோஸ்ட்லி வகைப்படுத்திருக்கிறார். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ நவீன தனிமுறை சட்டவணையை வகைப்படுத்துவது மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வகைப்படுத்தினது மெண்டலீஃப். விச் ஒன் இஸ் அ வார்ம் பிளட்டட் அனிமல், வார்ம் பிளட்டட் அனிமல் மீன்ஸ் இந்த அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி குளிர் வெப்பம் தகுந்த மாதிரி உடல் தகவமைப்பை மாற்றிக்கிறது தான் வௌவால் புறா அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அனிமல், ஸோ அதனால் வௌவால் புறான்னு சொல்லலாம். வாட் இஸ் த குளோரின் யூஸ் ஃபார், குளோரின் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதாவது கிருமி நாசினியாக யூஸ் பண்ணுறாங்க குளோரினை. தண்ணியிலனா இது பண்ணால் குளோரின் போட்டு விட்ருவாங்க, நிறையா ஊரில் வாட்டர் டேங்கில்னா மருந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் குளோரின். ஃபோர்ஸ், விசையின் அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க நியூட்டன். அடுத்து கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா, இயக்காற்றலோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க, ஹாஃப் எம் ஸ்கொயர். ஹேலோஜன் குரூப் வந்து எத்தனாவது தொகுதியில் இருக்குது, ஹேலஜன் தொகுதி அதாவது தனிமொரு சட்டம் இல்லையா, ஹேலஜன் தொகுதி வந்து 17வது தொகுதியில் இருக்குது. வாட் இஸ் தன் ஆடிபிள் ரேஞ்ச், 20 to 20,000 Hz, இது பேசிக் கொஸ்டின் தான். கால்சியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா வந்து CaOH2. இப்போ நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடுனா என்ன ஓகேச்சுன்னு போட்டுருவோம், ஆனால் இது கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஸோ CaOH ப்ராக்கெட் போட்டு 2. அடுத்து எது வந்து ரொம்ப லேசான கேஸ்னா ஹீலியம். விச் பார்ட் ஆஃப் ஐ இஸ் டொனேட்டட், கண்ணோட எந்த பகுதி வந்து தானம் பண்ணலன்னா கார்னியா. டைனமைட்டை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆல்ஃபிரட் நோபல், டைனமைட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஆல்ஃபிரட் நோபல். மிஸ் இந்தியா 2018 வின் பண்ணவங்க யாரு யாரு, அணுகீர்த்தி வாஸ். 2017 வந்து நம்ம மனுஷி சில்லர், 2018 அணுகீர்த்தி வாஸ். ஸோ அணுகீர்த்தி வாஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த குவஷன் எப்படி கேட்கலாம்னா அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ அந்த மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான், அணுகீர்த்தி வாசு திருச்சிராப்பள்ளியை சேர்ந்தவங்க தமிழ். இவங்க வந்து மாடல்ஸ், வயசு ரொம்ப கம்மி தான், 19 வயசு தான் ஆகுது. ஹூ ஆர் த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு இன் ஃபிலிம்ஃபேர், ஃபிலிம்ஃபேரில் வந்து 2018 பெஸ்ட் ஆக்டர் போனதுலேயும் ஃபிலிம்ஃபேர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஷிப்லையும் கேட்டிருக்காங்க, 2018 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து பெஸ்ட் ஆக்டர், சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினவங்க யாருன்னா 2018 இர்ஃபான் கான், 2017 ஆமீர் கான், எல்லாம் கான் கானாக வாங்குகிறாங்க. அடுத்து ஜார்க்கண்டோட சிஎம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. ஹூ இஸ் த டெபுட்டி கவர்னர் ஆஃப் இந்தியா, ஸோ இந்தியாவோட கவர்னர் வந்து உஜித் பட்டேல், எல்லாருமே தெரியும் ரூபா நோட்டில் உஜித் பட்டேல் சைன் போட்டிருக்காரு. ஆனால் இது வந்து எந்த மாதிரி கவர்னர் கேட்டாங்களா டெபுட்டி கவர்னர் கேட்டாங்களான்னு சரியாக தெரியல. ஸோ அப்படியே டெபுட்டி கவர்னராக இருந்தாலும் ஒரு 4 பேர் இருக்காங்க, வேறு மகேஷ்குமார் ஜெயின், ஆச்சாரியா, பனுங்கன், வேறு இன்னொருத்தர் இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி 4 பேர் கவர்னராக இருக்கிறாரு. அவங்க அவங்கள எதில் இதில் ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னு தெரில. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு வீடியோவை. ஸோ இதில் ஏதாட்டும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எதுவும் ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.